கண்ணனடி பஞ்சம் வந்தா கண்ணனடி பரம்பரையா பறக்குறடி. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் மூளை வாய்க்கால் அப்படிங்கிற இடத்துல ரைட் சைடில் கரிவரராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லி போர்டு இருக்கும். அந்த போர்டில் நம்ம உள்ளே போகணும். 1.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம கோயிலில் அடைஞ்சிடலாம். நிறையா படம் எடுத்திருக்காங்க போகிற வழியே கூட. நான் வந்து மதிய டைம் கிளம்பியிருக்கேன். பட் ஆப்டான கிளைமேட் வந்து ஈவினிங் தான். சில பேர் குளிச்சுட்டு வயலில் வேலை செஞ்சு குளிச்சுட்டு சாமி பாட்டு வீட்டுக்கு போவாங்க, அந்த இதை பார்த்துருக்கோம். இயற்கையோட அழகு ரசிக்கிறோன்னா கண்ணை மூடிட்டு கோபிக்கு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பசுமையாக எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஷூட்டிங்னு ஒன்று நடந்தாவே பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்து வண்டி கட்டிட்டு வந்து ஷூட்டிங் இருந்து பார்த்துட்டு போவாங்கன்னு. ஆஹா, வந்துவிட்டால் வசந்த சேனை. வந்தாச்சு. கோயிலுக்கிலே போர்டு வச்சுருக்காங்க, கரிவரதராஜ பெருமாள் கோயில் மூலவாய்க்கால் செங்கலகரை அப்படின்னு. பைக் பார்க்கிங் வந்து பாறைக்கடியிலே தான் நிறுத்திக்கணும். செப்பல் வந்து வண்டிக்கிட்டே விட்டுறணும். நான் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் இருக்கும். இப்போ சேஞ்சஸ் வந்து நிறையா தெரியுது. சூப்பராக இருக்குது, எல்லாம் பராமரிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. படிக்கட்டெல்லாம் மங்களகரமாக இருக்குது. கோயிலுக்கு கீழே பார்த்தா நிழலாக இருக்குது, மேலே பார்த்தா சூடாக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா சரி, பெருமாளே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு பெருமாள் நினச்சிட்டு ஏற வேண்டிதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கைகள் முகம் கிளம்பிட்டு போகலாம். கைகால் முகம் வளம்ப வேண்டும். 1994 படம் எடுக்கும்போது இந்த அளவுக்கு வசதியான படிக்கட்டுலாம் இருந்திருக்காது. அந்த சீன்ஸ் வெயிலில் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த மலையை சுற்றியும் தோப்புகளும் வயல்களும் வாய்க்கால்களும் தான் அழகாக வடிவமைச்சிருக்கு. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இந்த இடம் சிம்பிளாக இருந்தோட அதோடய வேல்யூ எவ்வளோங்கிறது நல்லாவே தெரியும். இந்த கோயில் வந்து ஒரே பெரிய பாறையில் ஆனது. மதிய நேரம் வந்தால் இங்கே எல்லாமே பாறையாக இருக்காட்டி நல்ல சூடு. ஸோ அதனால் ஈவினிங் வரலாம். பெட்டர் நம்ம வந்து மார்னிங் ஏர்லியாக வந்தால் கூட இது வந்து நல்லா அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்லேருந்து சன்ரைஸ் ஆகிறதெல்லாம் நல்லாவே பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ் நல்லா கிளியராகவே தெரியும். கோவில் வந்து நல்லா பராமரிக்கப்பட்டு சுத்தமாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த பாறையில் நிறையா வாசகங்கள் எழுதியிருக்கு, பேர் இனிஷியலாம் போட்டிருக்கு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்கன்னு தெரியல, ஒரு ஞாபகார்த்தமாக இங்கேயே தான் இருக்குது.